ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன ஏ குவைட் பிளேஸ் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி பார்த்தாச்சு ப்ரோ, இதையா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது. நம்ம எத்தனையோ படம் பார்த்திருப்போம், ஒரு சில படம் மட்டும்தான் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணும். அந்த லிஸ்ட்ல இந்த படமும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு நல்ல படம் நம்ம சேனல்ல இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த படத்தை போடுறேன். சோ நீங்க ஏற்கனவே இந்த படம் பார்த்திருந்தாலும் உங்களுக்கு இப்போ இந்த படம் பார்க்கணும்னு தோணலாம். இந்த படம் பார்க்காதவங்களும் சில பேர் இருப்பீங்க இல்லையா நம்ம சேனல்ல. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் எனக்கு இருக்கும். இந்த படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இருக்காது. அதே சமயம் இந்த படத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் முக்கியமே கிடையாது, ஏன்னா இதுல யாருமே பேச போறது கிடையாது. இந்த படத்தோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டெலிகிராம்ல செக் பண்ணி பாருங்க. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா டெலிகிராம்ல போயிட்டு நம்மளோட சேனல்ல பேர் அடிச்சிங்கன்னா வந்துரும். அதுல போயிட்டு நம்ம சேனல்ல போற எல்லா படத்தோட லிங்குமே கொடுத்துட்டு இருக்கோம். சோ தேவையான படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த படம் டவுன்லோட் பண்ணி பாக்குறதுக்கு ஒர்த்தான படம்னு நான் சொல்லுவேன். வீடியோல பார்த்தா அந்த சின்ன பையன் பேட்டரியை போட்டு அந்த பொம்மையை ஆன் பண்ணிட்டான் போல. அந்த பொம்மையில இருந்து தான் சவுண்ட் வருது. ஹீரோவை தவிர எல்லாருமே வாயில கை வச்சுட்டாங்க, பயத்துல கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அப்படியே வேகமா அந்த சின்ன பையனை நோக்கி ஓடி வரான். அதே சமயத்துல காட்டுல இருந்து ஏதோ ஒரு மிருகம் வேகமா இவங்களை நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. சோ ஹீரோ அந்த சின்ன பையன் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி காட்டுல இருந்து வந்த ஏதோ ஒரு உயிரினம் அந்த சின்ன பையனை இழுத்துட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணி குவைட் பிளேஸ் அப்படின்னு டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா பூமிக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஏலியன் வந்திருக்கு. அந்த ஏலியனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா காது ஷார்ப்பா கேக்கும். ஒரு சின்ன சவுண்ட் வந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணி சாப்பிட்டு போல. சோ இதனாலதான் மக்கள் எல்லாருமே அழிஞ்சிருக்காங்க. இதனாலதான் சவுண்டே விடாம இந்த அளவுக்கு சைலண்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அப்படியே சீனை கட் பண்ணி 472 நாள் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு கிடைச்ச பொருளை வச்சு அந்த ஏலியன் கிட்ட இருந்து எப்படி எல்லாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கான். சிசிடிவி கேமராவில இருந்து எல்லாமே வச்சிருக்கான். அந்த காது கேட்காத பொண்ணு காமிக்கிறாங்க, அவ இன்னும் கில்ட்டி ஃபீலிங்ல தான் இருக்கிறா. ஏன்னா இவ கொடுத்த பொம்மையில தானே அந்த சின்ன பையன் செத்துருப்பான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க, அந்த கிரியேச்சரை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான், ஆனா அதை எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கறத மட்டும் இவனால கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு ரேடியோ ரெடி பண்ணிருக்கான். அந்த ரேடியோ வச்சு பக்கத்துல யாராவது உயிரோடு இருக்காங்களா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சிக்னலுமே அவனுக்கு கிடைக்கல. காது கேட்காத ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்காக காது கேட்கிற மிஷின் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் நிறைய மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான், ஆனா எதுவுமே கேட்கல. அதே சமயத்துல இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின்
ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அவ பேஸ்மெண்ட்ல இருக்கா. அப்படியே பாருங்களேன், இந்த ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அழாம இருக்கணும், அதே சமயத்துல டெலிவரி ஆகும்போது ஹீரோயின் கத்தாம இருக்கணும். அதுக்காக முன்கூட்டியே இவங்க பிளான் பண்ணி பேஸ்மெண்ட்ல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஆக்சிஜன் எல்லாம் போற மாதிரியான செட் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்குள்ள வச்சு ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். அப்படியே நைட் ஆகுது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சின்ன பையனும் அந்த காது கேட்காத பொண்ணும் ஒரு சின்னதா ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தெரியாதனமா அந்த பையன் அங்க இருக்கிற ஒரு லேம்ப தட்டி விட அது ஒரு பெரிய சவுண்டோட அந்த இடமே தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. சோ உடனே வேக வேகமா ஹீரோ வந்து அந்த தீயை அப்படியே அணைச்சிடறான். சோ இந்த லேம்ப் கீழே விழுந்ததுனால சின்னதா ஒரு சவுண்ட் வந்திருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட கேட்டு ஒரு கிரியேச்சர் வெளியில வந்துருச்சு. அந்த சமயத்துல இவங்க இருக்கிறதுக்கு வெளியில ஒரு எலி சவுண்ட் போட்டுக்கிட்டே போனதுனால அந்த எலிய அந்த ஏலியன் அடிச்சு சாப்பிட்டுருது. அதனால இவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த சின்ன பையன் ரொம்பவே பயந்து போயிட்டு சாரியும் சொல்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ காது கேட்காத பொண்ணுக்காக ஒரு மெஷின் ரெடி பண்ணிருப்பான் இல்லையா, அதை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி பாக்கும்போது அந்த பொண்ணு வேணாம், நீங்க ஏற்கனவே செஞ்சு கொடுத்ததே கேட்கல, இதுவும் எனக்கு கேட்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அதை வேணாம்னு சொல்லிடுறா. இருந்தாலும் இதை வச்சுக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அந்த பொண்ணு கிட்டே கொடுத்துறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் செத்ததுல இருந்து இந்த பசங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கிறான், அப்பதான் சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, அந்த சின்ன பையன் சாகிறதுக்கு நாம தான் காரணம்ட்டு நம்ம அப்பா நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஹீரோ அவனுடைய பையனை வா மீன் பிடிக்க சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஆனா அந்த பையனும் ரொம்பவே பயந்தாங்குலி அவன் வீட்டு விட்டு போறதுக்கே பயப்படுவான். ஹீரோயின் கிட்ட அம்மா நான் போமாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவனைய நல்லா பாத்துக்குவாங்கப்பா, நீ பயப்படாம போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறா. அதே சமயத்துல இந்த காது கேட்காத பொண்ணு வந்து நானும் வரப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ அம்மா கூட இருமா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அவன் சொன்னது பிரெக்னெண்டா இருக்கிற ஹீரோயினுக்கு துணையா இருமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த காது கேட்காத பொண்ணு அப்பா இன்னும் நம்ம மேல கோபமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு வேக வேகமா அவளுடைய ரூமுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீலிங்கா உட்காந்துருக்கா. அதே சமயத்துல அவங்க அப்பா செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா காது கேட்காத மிஷின், சோ அதை வச்சு காதுல வச்சு ஆன் பண்ணும் போது இவளுக்கு காது கேட்கவே இல்லை. அப்படியே அவளுடைய திங்ஸையும் பேக் பண்றா, இங்க இருந்து கிளம்ப போறான்னு நினைக்கிறேன். சோ அது மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எப்படி மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த சின்ன பையன் மீன் பிடிக்கும் போது அந்த மீன் துள்ளும் இல்லையா, அதை பார்த்து பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். டக்குனு ஹீரோ அவனை இழுத்து பிடிச்சி வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான். எங்க அப்படின்னா ஒரு பெரிய அருவி கிட்ட கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு பயங்கரமா கத்துறான் ஹீரோ. ஆனா அந்த சவுண்டுக்கு எந்த ஒரு கிரியேச்சருமே வரல. ஏன் அப்படின்னா இவன் சவுண்டை விட அருவியோடைய சவுண்ட் அதிகமாவே இருக்கும். அதனால அந்த சின்ன பையனையும் கத்த வைக்கிறான். சோ இந்த இடத்துல பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த காது கேட்காத பொண்ணை காமிக்கிறாங்க. அவ எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. சோ வேக வேகமா வந்து அந்த சின்ன பையன் இறந்துருப்பான் இல்லையா, அதுக்கு இவதான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியா இருந்திருப்பா. அந்த சின்ன பையன் கடைசியா ஆசைப்பட்ட பொம்மையை எடுத்துட்டு வந்து அந்த ஸ்பீக்கர் ஒயரை மட்டும் கட் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணி அந்த சின்ன பையனுடைய சமாதியில வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு சாக்கு மூட்டையில சில துணியெல்லாம் போட்டு அப்படியே தூக்க முடியாம இழுத்துக்கிட்டே வராங்க. ஒரு படியில அப்படியே இழுத்துக்கிட்டே வரும்போது ஒரு ஆணில அந்த சாக்கு போய் மாட்டிக்கும் போல. சோ அப்படியே அந்த சாக்க பிடிச்சி இழுக்கும் போது அந்த ஆணி நேரா நின்றுடுது. இது அந்த ஹீரோயின் கவனிக்காம அப்படியே போயிட்டு இருக்கா. அதே சமயத்துல இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த சின்ன பையனை கூட்டிட்டு அப்படியே திரும்பவும் போலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல ஒரு வயசான ஆளை பாக்குறாங்க. பார்த்தா பக்கத்துல அவனுடைய ஒய்ஃப் இறந்து போய் கிடக்குறா. அதை மட்டும் பண்ணாதீங்க, அதை மட்டும் பண்ணாதீங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும் போது டக்குன்னு பார்த்தா அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஒய்ஃப் இறந்ததை தாங்க முடியாம அவன் சூசைட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கத்துறான். சோ அவன் கத்தன உடனே அங்க இருக்கிற கிரியேச்சர் எல்லாம் வரும் இல்லையா. சோ இதனால ஹீரோவும் அந்த சின்ன பையனையும் கூட்டிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த கிரியேச்சர் வந்து அந்த தாத்தாவை அடிச்சு தூக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த சின்ன பையன் ரொம்பவே பயந்துடுறான். இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இறந்து போன சின்ன பையனை நினைச்சு அவனுடைய போட்டோ எடுத்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல சரியா அவங்களுக்கு டெலிவரி பெயின் வருது. இதனால வேக வேகமா பேஸ்மெண்ட் போகணும்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த படியில இறங்குறாங்க. இந்த படியில தான் அந்த ஆணி நேரா நின்றுட்டு இருக்கும். சோ அந்த ஆணி மேல தெரியாம ஹீரோயின் காலை வைக்க அப்படியே ஆணி குத்திடுது. அதே சமயத்துல கையில வச்சு இந்த போட்டோவை கீழே போட்டுறா. அந்த சவுண்ட் கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கிரியேச்சர் வந்துரும். சோ சத்தம் போடாம அப்படியே மெதுவா வழியை தாங்கிட்டு அங்க இருந்து பேஸ்மெண்ட். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஒரு சுவிட்சை போடணும். அந்த சுவிட்சை போட்டீங்கன்னா வெளியில இருக்கிற லைட் எல்லாமே ரெட் கலர்ல எரியும். சோ அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வெளியில இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு லைட்டை ஆன் பண்ணிட்டு ஒரு அலாரத்தை செட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு கிரியேச்சர் வந்துருது. கரெக்டா அந்த அலாரம் அடிக்கும் போது அந்த அலாரம் சவுண்ட் கேட்டுட்டு அந்த ஏலியன் அந்த அலாரத்துக்கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற எல்லா பொருளையுமே தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த சவுண்டை யூஸ் பண்ணி ஹீரோயின் வேக வேகமா பேஸ்மெண்ட் போயிட்டு ஒரு பாத் டப்ல உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கும் வலி அதிகமாயிடுச்சு.
ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவையும் அவனுடைய பையனையும் காமிக்கிறாங்க. அவங்க வீடு கிட்ட வந்து பாக்கும்போது ஃபுல்லா ரெட் கலர் லைட்டா எரியுது. இதை வச்சு பாக்கும்போது ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட இங்க பாரு பக்கத்துல நான் ஒரு பட்டாசு வச்சிருக்கேன், அதை நீதான் கொளுத்தணும், அந்த டைம்ல நான் போயிட்டு அம்மாவையும் அக்காவையும் காப்பாத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஆனா அந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்ல, இவன் தான் பண்ணி ஆகணும். சோ அவனும் அந்த பட்டாசு இருக்கிற இடத்துக்கு போறான். இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் வழியில அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா, கத்த கூடாதுங்கிற மாதிரி ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா, இருந்தாலும் அவளால முடியல. அதே சமயத்துல இவ இருக்கிற இந்த இடத்துக்கு அந்த ஏலியன் ஒண்ணு வந்திருக்கு. இவளும் எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா அவளால முடியல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கத்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கரெக்டா வெளியில பட்டாசு வெடிக்குது. சோ அந்த பட்டாசு சவுண்ட் கேட்டு அந்த ஏலியன் ஹீரோயின் இருக்கிற இடத்த விட்டுட்டு அந்த பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு போகுது. அதே சமயத்துல அந்த காது கேட்காத பொண்ணும் அந்த பட்டாசு வெடிக்கிறத பாக்குறா. உடனே ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க போலான்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா ஹீரோயினுக்கு ஒரு குழந்தையுமே பிறந்துடுது. சோ அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு அந்த பாக்ஸ் குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. அதே சமயத்துல அந்த குழந்தை அழல, ஒரு நல்ல விஷயம். எடுத்துட்டு போயிட்டு அந்த பாக்ஸ் குள்ள அந்த குழந்தைய வச்சுட்டு ஹீரோயினே இங்கே இருன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு அந்த பேஸ்மெண்ட க்ளோஸ் பண்ணிட்டு மேல ஒரு பெட் எடுத்து வச்சுட்டு போறான். அதே சமயத்துல அங்க ஒரு பைப் லீக் ஆயிட்டு இருக்கும் போல தண்ணி. சோ அதை கவனிக்காம அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோடைய பையனை காமிக்கிறாங்க, அவன் பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு ஒரு சோள கொள்ளைக்கு நடுவில் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான், இந்த டைம்ல பார்த்தா ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. உடனே பயந்து போய் அந்த சோள கொள்ளைக்குள்ள வேகமா ஓடும்போது தெரியாம அங்க இருக்கிற ஒரு டிராக்டர்ல மோதி அப்படியே மயங்கி விழுந்துறான். கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு அந்த காது கேட்காத பொண்ணு வந்துடுறா, லைட் மட்டும் கீழே கிடக்குது. அதே சமயத்துல பார்த்தா இவளுக்கு பின்னாடிதான் ஒரு பெரிய ஏலியன் நின்னுகிட்டு இருக்கு, அது லைட்டா சவுண்ட் ஓடுது, ஆனா இவளுக்கு கேட்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காது மிஷினை மறுபடியும் ஆன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் அந்த ஏலியனுக்கு பிடிக்கல போல, அதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. உடனே பயந்து போய் அங்க இருந்து ஓடிடுது. இப்ப அப்படியே அந்த பொண்ணு அங்க கீழே கிடக்குற லைட்டை ஃபாலோ பண்ணி போகும்போது பார்த்தா அங்கதான் அந்த சின்ன பையன் இருக்கான். சோ உடனே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போறாங்க. ஒரு டேங்க் மாதிரி இருக்கிற இடம், அந்த இடத்துல தான் இந்த மக்காச்சோளத்தை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அது மேல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க அப்பா இவங்களை தேடி வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க, தூக்கத்துல இருந்து அப்படியே எழுந்து பாக்குறா. பார்த்தா அந்த ஃபுளோர் ஃபுல்லாவே தண்ணியா இருக்கு. சோ குழந்தை வச்சிருந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னா அந்த தண்ணியில மிதந்துட்டே போயிட்டு அங்க ஒரு ஏலியன் இருக்கு, அந்த ஏலியன் கிட்ட போகுது. அந்த ஏலியன் கூட இந்த தண்ணி வர சவுண்ட கேட்டு இங்க வந்திருக்கும் போல. உடனே ஹீரோயின் கொஞ்சம் கூட சவுண்ட் இல்லாம ரொம்ப ரொம்ப மெதுவா போயிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அதுல இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு அப்படியே மெதுவா பின்னாடி போறா. இருந்தாலும் அந்த ஏலியன் அங்க இருந்து போற மாதிரி தெரியல, அங்கேயேதான் இருக்கு. அதே சமயத்துல இப்ப அந்த ரெண்டு பசங்களை காமிக்கிறாங்க. அந்த காது கேட்காத பொண்ணு இங்க வெயிட் பண்றது வேஸ்ட், நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும் போது அந்த பையனும் வேணாம் அப்பா இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாரு, இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. அவளை தடுக்கலாம்னு சொல்லி போலான்னு சொல்லி பாக்கும்போது அந்த டேங்கோடைய டோர் ஓபன் ஆகி உள்ள விழுந்துறான். அந்த டோர் ஓபன் ஆகும் போது பெருசா ஒரு சவுண்ட் வந்திருக்கும். இந்த சவுண்ட் ஹீரோயின் கிட்ட இருக்கிற ஏலியனுக்கு கேட்டு அந்த இடத்தை விட்டு இந்த இடத்தை நோக்கி வர பாக்குது. அவன் இந்த மக்காச்சோளம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள விழுந்திருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிற மாதிரி தெரியுது. இதனால மேல இருக்கிற அந்த அக்காக்காரி ஒரு டோரை உடச்சு அவன் பக்கத்துல கீழே போட்டுறா. அதை பிடிச்சிட்டு அந்த சோளத்துல முழுகாத மாதிரி இருக்கான். அதே சமயத்துல அங்க வர ஏலியனை பார்த்து பயந்து போய் அதுக்குள்ளார இந்த பொண்ணும் குதிச்சிடுறா. ஹீரோ இவங்களை தேடி வந்திருப்பான் இல்லையா, அதே சமயத்துல இவனுக்குமே அந்த சவுண்ட் கேட்டிருக்கும். அந்த இடத்துக்கு ஏலியன் போறதையும் அவன் பாத்துறான். சோ உடனே அந்த பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறான். ஏலியன் அந்த டோரோட சவுண்ட் கேட்டு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அந்த பசங்க இருக்கிற அந்த இடத்துக்குமே போயிடுது. அந்த பொண்ணு என்ன பண்றான்னா தெரியாம காதுல இருக்கிற அந்த மிஷினை ஆன் பண்ண அது அந்த வித்தியாசமான சவுண்டை கொடுக்க அந்த ஏலியனுக்கு அது பிடிக்கவே இல்லை. உடனே காதை பிச்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து அந்த டேங்க் உடச்சுக்கிட்டு வெளியில போயிடுது. ஹீரோவும் அந்த பசங்களை எப்படியோ கூட்டிட்டு வெளியில வந்துடுறான். இன்னும் அந்த ஏலியன் இங்கதான் இருக்கு, நீங்க எதுவும் சவுண்ட் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி செய்கையிலே சொல்லிட்டு அந்த ஏலியனை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோடாரி எடுக்கிறான். பார்த்தா அவன் தலைக்கு மேலதான் அந்த ஏலியன் இருக்கு. அந்த ரெண்டு பசங்களும் காருக்குள்ள உட்கார வச்சிருப்பான். இந்த கோடாரி எடுத்த சவுண்ட் கேட்டு அந்த ஏலியன் இவனை அட்டாக் பண்ண வர இவன் கோடாரி வச்சு அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஆனா ஃபெயிலியர், அந்த ஏலியன் இவனை அடிச்சு தூக்கி போட்டுருது. சோ இதனால ஹீரோவுடைய பையன் பயங்கரமா கத்துறான். உடனே ஹீரோ விட்டுட்டு கார் கிட்ட வந்துருது அந்த ஏலியன். சோ அந்த காரை போட்டு அந்த ஏலியன் பயங்கரமா நொறுக்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ என்ன பண்றானா, இவனையே பாத்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை பார்த்து, அப்பா உன்னை என்னைக்குமே வெறுத்தது இல்லமா, அப்பா உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீதான் இனிமே இந்த ஃபேமிலியை பாத்துக்கணும்னு சொல்லி சைகையிலே சொல்லிட்டு அந்த தாத்தா கத்தின மாதிரி பயங்கரமா கத்துறான். உடனே கார்ல இருக்கிற ஏலியன் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இவனை சாகடிக்குது. இந்த சமயத்தை யூஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பசங்களுமே அங்கிருந்து தப்பிச்சிடறாங்க. ஹீரோயினா அந்த ரெண்டு பேரையும் எப்படியோ பாதுகாப்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தைய அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கன்னை எடுத்துட்டு ரெடி ஆகுறாங்க. அதே சமயத்துல அந்த பொண்ணு இருப்பா இல்லையா, ஹீரோ இவளுக்காக காது கேட்கிற மிஷின் நிறைய செஞ்சு பார்த்திருப்பான். சோ இதை பாக்குற அந்த பொண்ணு ரொம்பவும் ஃபீல் பண்ணி பாக்குறா, நம்ம அப்பா நம்ம மேல இவ்வளவு பாசமா இருந்திருக்காரு, இவ்வளவு தூரம் நமக்காக செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு ஏலியன் வந்துருது. ஹீரோயின் கண்ணை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறா. அதே சமயத்துல அந்த பொண்ணு ஹீரோ இந்த ஏலியனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு வாட் இஸ் த வீக்னஸ் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பான். ஸோ அப்போதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த டேங்க்ல அவளோட மிஷின் ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வந்திருக்கும், ஆனா இவளுக்கு தெரியாது. அது ஆன் பண்ணும்போது தான் அந்த ஏலியன் பயந்து போய் அங்கிருந்து போயிருக்கும். ஸோ அது ஞாபகம் வருது. உடனே அவ காதுல இருக்கிற மிஷினை ஆன் பண்றா, அதுல இருந்து வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் அந்த ஏலியனுக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே அங்க இருக்கிற ஒரு மைக் இருக்கும், அந்த மைக்ல போயிட்டு அந்த சவுண்ட வைக்க ரொம்ப பயங்கரமா அந்த சவுண்ட் கேக்குது. அந்த ஏலியன் அந்த சவுண்டுக்கு சுத்தமா பிடிக்கல, ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிற மாதிரி தெரியுது. இந்த டைம்ல ஸ்பீக்கரோட சவுண்ட் கேக்குது இல்லையா, அதை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது கரெக்டா ஹீரோயின் அவ வச்சிருக்க கன்னை வச்சு அந்த ஏலியனோட தலையிலே ஷூட் பண்ணிடுறா. ஸோ அந்த இடத்துல அந்த ஏலியன் கீழே விழுந்து செத்து போகுது. ஸோ இந்த கன் ஃபயர் சவுண்ட் வெளியில கேட்டிருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஏலியனுமே அங்க வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த மைக்கோடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்கிறா. ஹீரோயின் கன்னை லோட் பண்ணிட்டு ரெடியா இருக்கிறா. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுமே வந்திருக்கு. அடுத்த பாட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த படத்தோட லிங்க் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன்.